அத்தியாவசிய மருந்து பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மருந்து நிறுவனங்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக மத்திய சுகாதார சேவைகள் தலைமை இயக்குநரகம் பட்டியல் ஒன்றை தயாரித்துள்ளது அதில் கொரோனா தொற்று சூழலில் தீவிர சிகிச்சைக்கு தேவையான ஐம்பத்தைந்து வகை மருந்துகள் மற்றும் பொதுவான தொன்னூற்றாறு மருந்துகளின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன நாடு முழுவதும் இவை தடையின்றி திருப்திகரமான முறையில் கிடைப்பதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஆல்கஹாலை அடிப்படையாக கொண்ட கிருமிநாசினி திரவங்கள் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்படுவதாக மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் கிருமிநாசினி திரவங்கள் அதிகளவில் பயன்படுத்தப்படும் நிலையில் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் உள்நாட்டில் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்